நெல்லை சந்திப்பை அடுத்த இருதய நகர் அருகில் வடக்கு பைபாஸ் சாலைக்கு வடபுறம் அமைய இருக்கும் டாஸ்மாக் கடையை தடுத்து நிறுத்த கோரி இருதய நகர் மக்கள் நலசங்கம் சார்பில் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. நெல்லை சந்திப்பை அடுத்த உடையார்பட்டி இருதய நகர் மக்கள் நலசங்கம் சார்பில் 10க்கும் மேற்பட்டோர் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் நெல்லை சந்திப்பு உடையார்பட்டி மற்றும் இருதய நகரை சுற்றி 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. எங்கள் பகுதியில் திரு இருதய ஆண்டவர் கோயில், இந்து ஆலயங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் உள்ளன. வடக்கு பைபாஸ் அருகிலேயே நர்சரி தொடக்கப்பள்ளியும் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் இருதய நகருக்கு எதிரே அரசு மதுபான கடையை திறக்க இருப்பது சமூக சீர்கேடுகளை ஏற்படுத்தும், பெண்கள் மாணவிகளுக்கு அச்சுறுத்தலையும் பாதுகாப்பற்ற தன்மையையும் ஏற்படுத்தும், சாலையில் விபத்துகளையும் அதிகரிக்கும், பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதாக அமையும். எனவே தாங்கள் பொதுமக்கள் நலன் கருதி அமைய இருக்கும் டாஸ்மாக் கடையை தடுத்து நிறுத்தி பெண்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பாக வாழ வழிவகை செய்ய வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இருதய நகர் மக்கள் நல சங்கம் சார்பாக டாஸ்மாக் கடை வடக்கு பைபாஸ் சாலையில் திரு இருதய தேவாலயம் அமைந்துள்ள பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க இருக்கிறதா ஒரு தகவல் எங்களுக்கு வந்திருக்கு. அந்த பகுதியை சுற்றி ஆலயங்களும் தேவாலயமும் பள்ளிக்கூடமும் நிறைய இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல வந்து இவங்க டாஸ்மாக் கடை அமைக்கிறதுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து வருகிறது. அதை தடுக்கும் வண்ணம் இன்றைக்கி வந்து இருதய நகர் நலச்சங்கத்திலிருந்து மக்களும் தேவாலயத்தில் உள்ள பங்கு மக்களும் சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கோம்.